வணக்கம். இன்றைக்கி நம்ம முடக்கத்தான் தோசை செய்யலாம். அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம். ஒரு அழகு அரிசி எடுத்திருக்கேன். ஒரு அழகு அரிசிக்கு ஒரு பிடி கீரையாவது வேண்டும். அப்போ தான் நல்ல சத்தானதாக இருக்கும். கொஞ்சமாக போட்டால் நல்லா இருக்காது, கொஞ்சமாக போட்டால் டேஸ்ட் இருக்காது, சத்தம் இருக்காது. அதுக்கு தேவையானது சீரகம், மிளகு, பூண்டு, கீரை. முடக்கத்தான் கீரை ஃப்ரெஷ்ஷாக கிடைச்சா வாங்கிக்கோங்க. இதை வச்சு இந்த அரிசியை ஊற வச்சு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு அரைப்போம். அரைச்சிட்டு காட்டுறேன். அரிசி நல்லா ஊறிடுச்சு. முடக்கத்தான் கீரையை நல்லா க்ளீன் பண்ணி சுத்தம் பண்ணி ஃப்ரெஷ்ஷாக எடுத்துக்கோங்க. இந்த மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா இதையும் அரிசியும் நல்லா அரைச்சிக்குங்க. போட்டு நல்லா மழமழன்னு தோசைக்கு தேவையான அளவுக்கு அரைச்சிக்கிட்டு உப்பு போட்டு கரைச்சி நைட்டுக்கு, இப்போ வந்து 5:30 ஆகுது, இப்போ நைட்டுக்கு கரைச்சி வச்சுட்டோம்னா நாளைக்கு காலையில் தோசை ஊற்றலாம். தோசை ஊற்றும் போது எப்படி ஊற்றணும்னு காட்டுறேன். முடக்கு தான் தோசை ஊற்றலாம். இப்போ மிளகு, சீரகம், பூண்டு இது வந்து தூள் பண்ணி வச்சுருக்கேன். இது மாவில் போட்டுக்கிறேன். இது தோசை வேகட்டும். அதுக்குள்ளே நான் வந்து கீரை வதக்கி காட்டுறேன். இது என்ன செய்யணும்னு சொல்கிறேன். கொஞ்சமாக விளக்கெண்ணெய் விட்டுக்குங்க. முடக்கத்தான் கீரையை வந்து இதில் போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிட்டு ஒரு துணியில் கட்டிக்கிட்டு, உங்களுக்கு அதிகமான கை குடைச்சல், கால் வலி, விரல் வலி, விரல் மடக்க முடியாமல் கஷ்டப்படுறவங்க இதை எண்ணெயில் வச்சு லைட்டாக ஒரு வதக்கு வதக்கிட்டு சும்மா ஒரு லைட்டாக ஒரு வதக்கு வதக்கிட்டு ஒரு மூட்டையில் கட்டிக்கங்க. துணி மூட்டை மாதிரி இதை வதங்கட்டும், கட்டிட்டு காட்டுறேன். இப்போ இரும்பு சட்டியை திரும்ப சூடு பண்ணிட்டேன். இந்த எண்ணெயில் வதக்கின கீரையை லைட்டாக சூடு பண்ண கட்டி வச்சுக்கினேன். இப்போ இதில் சூடு பண்ணிவிட்டு இந்த மாதிரி விரலெலாம் மடக்க முடியாத கஷ்டப்படுறவங்க, சூடு பொறுக்க ரொம்ப வலி இருக்கவங்க இதை செய்யுங்க. அந்த கீரை தோசையை சாப்பிட்ற அன்னைக்கு இதை செய்யுங்க. இது ரொம்ப நல்லா ரிலீஃப் கிடைக்கும் வலிக்கு. அதனால் இதை செஞ்சு பாருங்கள். ஆரோக்கியமானதை தேடி சாப்பிடுங்க. தோசை வெந்துடுச்சு.